ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். சலூனில் போனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகும் அப்படின்றது கிடையாது. வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாகவே இருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன ஃபேஷியல் நீங்கள் பார்த்திங்கன்னா, டொமேட்டோ ஃபேஷியல். டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ நம்ம வந்து டொமேட்டோ வந்து நம்ம ஃபேஸில் போடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளோ அண்ட் பிரைட் இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டொமேட்டோ வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபேஷியலை பார்க்கலாம், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கிளென்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது மில்க் அண்ட் டொமேட்டோ ஜூஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ ஜூஸை கொஞ்சமாக எடுத்து மில்கில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்கோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளென்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹெட் பேண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் ஃபேஷியலுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். வீட்டில் ஹெட் பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெட் பேண்ட் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கவலையே படாதீங்க, நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது ஏர்பின்ஸ். ஸோ ஏர்பினை வந்து ஹெட் பேண்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கிளென்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிளென்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் பேட், அப்படி இல்லைனா காட்டன் பால்ஸ் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து டபுள் கிளென்சிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஷியல் பண்ணும்போதே ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேஷியலை வந்து ஆரம்பித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுற வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளென்ஸ் இந்த ஃபேஷியல் வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நெக்குக்கும் சேர்த்து பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸும் நெக்கும் சேம் இதில் சேம் கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடாதீங்க. ஒரு 1 மினிட்க்கோ இல்லை 2 மினிட்க்கோ நல்லா வந்து கையிலேயே வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, இருக்கிற டெட் செல்லெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி நியூ செல் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம வந்து என்ன பண்ணினா ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அரிசி மாவு, சர்க்கரை, தக்காளி விழுது. ஸோ நான் வந்து அரிசி மாவோட சர்க்கரையையும் தக்காளியோட விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி விழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் அரிசி மாவும் சர்க்கரையும் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு அது போதும்னு சொல்லிவிட்டு நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தக்காளியோட விழுதை வந்து எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது டொமேட்டோ பியூரி சொல்லுவாங்க, அதாவது ஒரு டொமேட்டோ எடுத்து நான் மிக்ஸியில் போட்டு அடித்து பியூரியாக வந்து பண்ணியிருக்கேன். ஜூஸ் வேறு, டொமேட்டோ பியூரி வேறு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து மசாஜ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்க்ரப் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் நம்ம போஸ் எல்லாம் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி நமக்கு வந்து டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு டர்ட் ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஸ்க்ரப் வந்து சும்மா தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் மசாஜ் பண்ணாலும் போதுமானது தான். ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம மேலேருந்து தான் கீழே வந்து மசாஜ் பண்ணணும், அதுதான் கரெக்டு. கீழேருந்து நீங்கள் மேலே மசாஜ் வந்தவே பண்ணவே கூடாது. ஸோ வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீமிங் தான். ஸோ இந்த ஸ்டீமிங்கில் நான் வந்து லெமன் ஜூஸும் டொமேட்டோ ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டை வந்து உள்ளே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய கண்டென்ட் தான். நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த சூடு நம்ம ஃபேஸ் மேலே படுற அளவுக்கு நல்லா ஃபேஸை வந்து காமிச்சிட்டே இருக்கணும். நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி விடணும், அதாவது தண்ணி வந்து வெளி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற ட்ரூல்
டூல். ஸோ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம அந்த டூலை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஹீட் அந்த டூலில் வந்து கொஞ்சமாக அந்த ஸ்டீமோட அந்த நம்ம ஹீட் வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா எங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் அடிச்சிருக்கோம் நல்லா வந்து அழுத்தி நம்ம வந்து எடுக்கணும். நம்மளுக்கு கொஞ்சமாக வலிக்க தான் செய்யும், அந்த வலியை தாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். சில இடத்துல வந்து ஃபேஷியல் சலூன்லாம் போனீங்கன்னா வந்து பிம்பிள் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பிம்பிள் ரிமூவ் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. இருக்கிற பிம்பிள் வந்து அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக தான் செய்யும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்னால் பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்கணும், பிம்பிள் வந்து எடுக்காதீங்க. ஸோ அவங்க எடுத்திருக்காங்க, ஸோ நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இருக்கிற பிம்பிளை வந்து அது எக்ஸ்ட்ராவே தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூக்கு கீழையும் வாய்க்கிலையும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ ஒரு நல்ல காட்டன் டவல் எடுத்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தக்காளி விழுது. ஸோ இந்த தக்காளி விழுதை ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 minutes வந்து நம்ம பண்ணணும். மினிமம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 minutes ஆச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். தக்காளி விழுதை நம்ம எடுத்து மசாஜ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சமாக எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் வந்து வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோட்ரி, பிகாஸ், பெட்ரி அண்ட் நக்லிங், தட் மீன்ஸ் நிறைய, அதாவது ஃபேஷியல் அண்ட் தட் மீன்ஸ் அந்த பியூட்டிஷியன் படித்தவங்களுக்கு வந்து தெரியும் ஒரு நிறைய 10 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்மளும் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சும்மா வந்து கையில் மசாஜ் பண்ணுறது இல்லை முட்டி மடக்கிட்டு, தட் மீன்ஸ் அதான் நக்லிங், முட்டி அப்படி மடக்கிட்டு முட்டியில் வந்து வச்சு அதாவது கை முட்டியில் வச்சு மசாஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸில் நம்மளுக்கு மசாஜ் தெரியுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு முடியும்னா 20 மினிட்ஸ் கூட நீங்கள் மசாஜ் பண்ணலாம். நான் வெறும் தக்காளியோட விழுதை எடுத்து மட்டும்தான் நான் வந்து மசாஜ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக ஹனி கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த தக்காளி நம்ம மசாஜ் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டோனர் மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம், ஸ்டீப் பண்ணியிருக்கோம், இதிலெல்லாம் நம்ம போர்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்ஸை நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டோனர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மசாஜ் அடுத்து நம்ம டோனர் வந்து நம்ம ஃபேஷியலில் போட முடியாதுன்றதால நம்ம வந்து மசாஜ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மசாஜ் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாம் வந்து இறந்திருக்கும், அதாவது டெட் செல்னு சொல்லுவோம். ஸோ அந்த இறந்த செல்லுங்களை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து இந்த மசாஜ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்களால் எப்படி மசாஜ் பண்ண முடியுமோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். பச்சை பயிறு மாவு, லெமன் ஜூஸ், கஸ்தூரி மஞ்சள், தக்காளி விழுது இந்த ஃபேஸ் பேக்குக்கு எனக்கு இந்த 4 தேவைப்படுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு மாவில் ஒரு சின்னதாக கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி விழுது வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தக்காளி விழுது எந்த அளவுக்கு தேவையோ, அந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நான் அந்தளவுக்கு எடுத்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அப்போ தான் ஃபேஸ் பேக் வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம நெக் அண்ட் ஃபேஸ் ஆல் ஓவர் த ஃபேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை கையில் தான் அப்ளை பண்ணணும் கிடையாது, ஒரு ப்ரெஷ்ஷில் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு கையில் அப்ளை பண்ணுறது வசதியாக இருக்குன்றதால நான் கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு
அப்படியே வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. ஒரு 20 minutes வந்து நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியாடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட் அண்ட் க்ளோ கிடைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணணும். உங்ககிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலி அலோவேரா ஜெல் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு நான் வந்து இவ்வளோ பண்ண ஃபேஷியலை வந்து லாக் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஃபேஷியல் வந்து ஒரு 2-3 days கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 minutes நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட ஃபேஷியல் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ ஆண்கள் ட்ரை பண்ணும்போது அந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் வந்து அந்த 3 ingredients மட்டும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே பிரைட்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும். பட் நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணுறதால நீங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட்டாக ஆகும்னு நினச்சிங்கன்னா அது ஒயிட்லாம் வந்து நம்ம பண்ணணும்னா அதுக்கு நிறைய அது வேலை பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். இதை வந்து நம்மளோட ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ். ஃபேஷியலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக நம்ம பார்த்துடலாம். டொமேட்டோவில் வைட்டமின் ஏசி இருக்கிறதுனால இது ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாக ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் ஆக்னியை ரெடியூஸ் பண்ணாதுங்க, ஓரளவுக்கு ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நான் ஓப்பனப்பாகவே சொல்கிறேன். பிம்பிள்ஸ் வந்து சில பேர் கிள்ளிலாம் எடுத்துருப்பாங்க, அது எடுக்கும்போது பல்லும் மேடு இருக்கும். சில பேருக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி மேடு மேடம் ஒரு பள்ளம்பள்ளமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த டொமேட்டோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லாவே டேனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ஒரு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கின்னு க்ளோவாக வச்சுருக்கும், பிரைட்டாக வச்சுருக்கும். க்ளோ பிரைட் தாங்க வச்சுருக்கோம், வெள்ளையாக ஆக்காது. வெள்ளையாக்கணும்னா நமக்கு அதுக்கு நிறைய உழைக்கணும். ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டொமேட்டோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து டொமேட்டோவோட குயிக்கான பெனிஃபிட்ஸ். அண்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த பொல்யூஷன்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆகிருக்கும். நல்லா வெள்ளையாக இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேன் ஆன மாதிரி ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டொமேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து இது வந்து இந்த ஃபேஷியல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 days வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து வெயிலையே நீங்கள் இருக்கிறீங்க, வெயிலையே நீங்கள் வந்து சம்திங் வேலை செய்கிறீங்க இல்லை விளையாடுறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க டொமேட்டோவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டொமேட்டோவோட ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 drops வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் இல்லை காட்டன் பால் இல்லை கையில் கூட வச்சு நல்லா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஒரு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. அந்த ஜூஸை வச்சு மறுபடியும் மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உடனே கூட வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 15 minutes ஒரு 20 minutes நீங்கள் அப்படியே கூட விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு டொமேட்டோ. இந்த ஃபேஷியலை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வசந்தி. டேக் கேர், பை பாய்.